இறைவா, உமக்கு அஞ்சி நடப்போருக்கு உமது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. எம் நாட்டில் உமது மாட்சி குடிகொள்ளும். அன்பு இறைவா, உமக்கு அஞ்சி நடக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும், நாங்கள் ஒவ்வொருவரும் உமது மீட்பை காணும்படி செய்ய வேண்டுமாயும், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, அழியாத இறை வார்த்தைகள், 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும், மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார், மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரின் இந்த ஜபம், கர்த்தர் கற்பித்த ஜபம், உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை இந்த உண்மை நிகழ்வு வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் அனைவரும் லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர், அதாவது ஏழைகளின் எளிய சகோதரிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் நடத்துகின்ற அநாதை இல்லத்திலே அவர்களுக்கான அன்றன்றைய செலவுகளை யாராவது ஒருவர் ஏற்று அன்றன்றைக்கு தேவையானதை கொடுப்பார்கள். அதை வைத்து அவர்கள் அன்றன்றைக்கு அங்கிருப்பவர்களுக்கு உணவு வழங்குவார்கள். அவ்வாறு ஒரு நாள் இரவு உணவிற்காக அவர்களிடத்திலே பணமோ அரிசியோ காய்கறிகளோ எதுவுமே இல்லை. என்ன செய்வது என்று யோசித்த சமையல் அறையில் இருப்பவர்கள் தலைமை சகோதரி இடத்துல வந்து கூறுகிறார்கள். அப்பொழுது அவர், கவலைப்படாதீர்கள், இறைவன் நமக்கு கொடுப்பார் என்று கூறிவிட்டு ஆலயத்திற்கு சென்று இன்றைய நற்செய்தியில் வருகிற ஆண்டவர் கற்றுக் கொடுத்த கர்த்தர் கற்பித்த ஜபத்தை சொல்லி ஜபிக்க ஆரம்பிக்கின்றார். சரியாக இரவு 8 மணியைப் போல அவருடைய மணியானது அடிக்கிறது. கதவு தட்டப்பட்டு மணி அடிக்கிறது. அதை கேட்டவுடனே வெளியிலே வந்து பார்த்த பொழுது அங்கு ஒரு மனிதர் கை நிறைய சாப்பாட்டு பொட்டலங்களுடன் அங்கு நிற்கிறார். இதை பார்த்த உடனே அருட்சகோதரி அவரை பார்த்து, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, பக்கத்து ஊரில் இருக்கின்ற ஒரு வசதி படைத்தவர் விருந்து ஏற்பாடு செய்தார். தன்னுடைய மகனிற்கு திடீரென விபத்து ஏற்படவே விருந்தை அவர் அங்கிருந்து வந்தவர்களை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இதை வீணாக்க வேண்டாம் என்று உங்களிடம் கொடுத்து மகனுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார், ஆகவே உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி அவரிடத்திலே உணவை கொடுத்து விட்டு சென்று விட்டார். அப்பொழுது அருட்சகோதரி அவர்களை பார்த்து கூறினாராம், நம்முடைய ஜபத்தை இறைவன் கேட்காமல் விடவில்லை, என்னுடைய ஜபம் ஒருபோதும் வீண் போகவில்லை என்று கடவுளை போற்றி புகழ்ந்தாராம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை, இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். சீடர்களுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக எவையெல்லாம் ஜபத்தில் செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். முதலிலே பிதற்றுவதோ மிகுதியான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ ஜபம் அல்ல என்பதை இயேசு தெளிவாக விளக்குகிறார். பின்னர் ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் கொடுக்கிறார். முதல் பகுதியிலே இறைவனை ஜபிப்பதாக ஜபம் இருக்கிறது. இரண்டாவது பகுதியிலே நம்முடைய தேவைகளை இறைவனிடத்திலே கூறி மன்றாடுவதாக இருக்கிறது.
நாம் ஜபிக்கின்ற போது எப்பொழுதுமே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இறைவனிடத்தில் இறைவனுக்கு முதலிடத்தை கொடுத்துவிட்டு நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் எடுத்து வைக்கிற பொழுது நம்முடைய ஜபம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது, இறைவனால் கேட்கப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டு செல்வது ஜபம் அல்ல என்பதை உணர்ந்து இறைவனுக்கு முதலிலே இடத்தை கொடுத்து பிறகு நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் கூறுவோம். நிறைவாக நம் தேவைகளை நிறைவேற்றி நம்மை இறைவன் ஆசீர்வதிப்பார்.